அதிபயங்கர குற்றவாளிகள் பத்ரி இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் நிழல் உலக தாதாக்களில் நம்பர் ஒன் சேனா தீவிரவாத செயல்களில் பத்ரிக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் அதிபயங்கர குற்றவாளி பல்லாயிரம் பேரை பலிகொண்ட லண்டன் திரவ வெடிகுண்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவன் எதிர்கட்சி ரவுடி குணா குற்ற விவரங்கள் கொலை கடத்தல் கற்பழிப்பு பலம் அரசியலில் இருப்பது பலவீனம் தற்போது எதிர்க்கட்சியாய் இருப்பது மற்றும் பெண்கள் கேக்குறேன் சொல்லிட்டு போங்க சார் நீங்க யார பார்க்கணும் போலீஸ் தான் பெரியம் ஆளுங்கட்சி ரவுடி விஸ்வா குற்றங்களின் விவரம் கொலை மற்றும் கற்பழிப்பு பலம் ஆளுங்கட்சி அமைச்சர் நா கேசவ பெருமாளின் மகன் பலவீனம் பெண்கள் மற்றும் போதை கூட்டம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க அவர்கிட்ட டெட் பாடி அங்கேயில இருக்கு போறங்க சார் அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம் அப்ப நம்ம பண்ணதெல்லாம் எதுக்கா என்ன ஒண்ணு இல்ல நாங்களே மேக்ஸிமம் துப்பு தொலைக்கிட்டோம் நீங்க இங்க என்ன பண்ற நீங்க துப்பு தொலைக்கினதுக்கு மேல இங்க எவனோ துப்பிட்டு போயிருக்கான் அதையும் தொலைக்கிட்டோம்னா மீதியும் புரிஞ்சிரும் சார் உங்களுக்கு ஏழாவது தடவை வேலை செய்யுது சார் சார் இது செத்து போன குணாவோட வைஃப் சார் ரொம்ப நேரமா என் பேனாவை காணும் தேடிட்டு இருக்கேன் நீ பாத்தியா 1 மினிட் குறி தவறி அங்க சுற்று போனோம் ஃபூல் ஏற்பாடு சார் நைட் 9:42 க்கு இந்த நம்பருக்கு ஒரு எம்எம்எஸ் வந்திருக்கு சார் அதுக்கு அப்புறம் இன்னொரு நம்பருக்கு அதே எம்எம்எஸ் ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார் என்ன நம்பர் அது சார் அந்த எம்எம்எஸ் வந்த நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கு சார் அதோட அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு ஆளே இல்ல சார் இந்த நம்பர்ல இருந்து அந்த எம்எம்எஸ் எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார் அது வந்து சொல்லுங்க மினிஸ்டர் கேசவ பெருமாளோட சன் சார் பேரு விஸ்வா சார் விஸ்வா என்ன பண்றான் அவன் சார் மினிஸ்டர் பையன் சார் சோ வாட் arresting ayya minister ayya vandirkar ayya vanakayya Vishwa neenga pesitirukkiya yen pa ipdi senjinga yerkanave unga perla 17 case irukku adha na seiyala ipo po coffee tea edavadhu oru tea vana poya neenga seiyama appuram நான் தான் செய்யலன்னு சொல்றல சும்மா அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு சரி நீங்க செய்யல அப்புறம் ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க மொராக்கோல இருந்து 6.2 ஹைட்ல சூப்பர் வந்திருக்குன்னு எம்எம்எஸ் வந்தது அதுக்கு போன போதுமா ஓபன்ல இருக்கா Baby, Morocco baby, where are you? Ti amo, ti voglio tanto bene, ti voglio tanto bene, baby. Ti quiero mucho. No, yara de, yara mas curta de yara. Yaro, yaro yena plan pani trap pani kanga. அது தெரியாம அந்த ஏசி சரிப்பா நான் பாத்துக்கிறேன் இந்த ரவுத்ர ஒருத்த மட்டும் தான் இப்படி அரகண்டா இருக்கான் இருக்க மாட்டான் ஒரு டிசி சொன்னா ஏசி கேட்கணும் கேக்குது சார் சொல்லுங்க யோ என்னையா ப்ராப்ளம் உனக்கு எதுக்காக நம்ம ஆளை பிடிச்சி உள்ள போட்ட நம்மாளா நம்மாள்னா ஒண்ணு அவன் போலீஸா இருக்கணும்
இல்ல நாமெல்லாம் ரவுடியா இருக்கணும் புரியலையா சார் எனக்கு இந்த கொலையை அவன் பண்ணலன்னு அடிச்சு சொல்றான் ஐயா அப்ப ஏற்கனவே அவன் பண்ண கொலை எல்லாம் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டானா ஐயோ பாத்து பாத்து யோ மதி கீழ லொட லொடன்னு ஆடுது அந்த சார் என்னன்னு வந்து பாரியா இதோ பார் மிஸ்டர் ரவுத்ரன் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு வெறும் அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்க மட்டும் போதாது கொஞ்சம் ரவுடிங்களும் வேணும் அதுவும் ஆளுங்கட்சிக்குன்னு கொஞ்சம் ரவுடிங்க எதிர்கட்சிக்குன்னு கொஞ்சம் ரவுடிங்க இருப்பாங்க ஆளுங்கட்சி ரவுடிங்களை நாம ஆதரிக்கலன்னு வச்சுக்க அப்புறம் அவன் நமக்கு எதிர்கட்சி ஆயிடுவான் அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது என்ன போலீஸை விட ரவுடிக்கு தான் என் பவரு அப்புறம் இந்த எதிர்க்கட்சிக்காரனுங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு கத்துறானுங்கன்னு வச்சுக்க பொட்டு பொட்டுன்னு ரெண்டு பேர் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்ல அதுக்காகவாவது ரவுடிங்க வேணா ஒரு போலீஸா இருந்துகிட்டு ரவுடி சத்தை பத்தி என்னமா அனலைஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எவிடன்ஸ் சரியா இருந்தது தூக்கி உள்ள போட்டேன் யோ என்னையா பண்ற இல்ல ஆட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தது ஆப்பு வைக்கிற ம் கேப் கிடைக்கட்டும் நானும் வைக்கிறேன் இஸ் மீ மை ஸ்மோக் இஸ் மீ மை ஸ்மோக் இஸ் மீ மை
அண்ணா லுக்குறாரல ஃபாலோ பண்றா அசிஸ்டன்ட் கமிஷனர் நீங்க போலிடா ஏய் வாங்க போய் சேரிடுங்க அண்ணா யா டிசி வணக்கம் சார் வாங்க உட்கார் உட்கார் மாசம் மாசம் மாமூலா கரெக்ட்டா வருது இல்ல அதெல்லாம் கன் மாதிரி வருது இல்ல உனக்கு கன் மாதிரி வருது ஆனா எங்களுக்கு கன்ல இருந்து வர மாதிரி வருதே டுமி டுமி இல்ல 12 பேரியா இது வரைக்கும் எங்கங்க காலி தோபார் எங்க சப்போர்ட் இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அது எனக்கு தெரியும்ங்க ஏயா ஒரு டிசிக்கு டேசிக்கு பயமாடா அது இருந்தாதான் நானே சரி பண்ணிருப்பேங்க சரி பயமாடா குடும்பம் இருக்குல்ல அவனுக்கு எத்தனை பேர் நான் அனாதனா செங்கல்பட்டுல அன்பு ஆதரவற்ற ஒரு இல்லத்துல படிச்சு வளர்ந்தவன் எந்த சென்டிமென்ட்ஸும் கிடையாது அதான் இப்படி ஏயா அவன் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி பண்ண வேண்டியதானே அதுவும் முடியலையே அவன் சார்ஜ் எடுத்ததுல இருந்து சிட்டில கிரைம் ரேட் குறஞ்சிருக்குன்னு பேப்பர்ல கட்டம் கட்டி போறான் பப்ளிக் சப்போர்ட் வேற இப்போதைக்கு அவன் மேல எந்த ஆக்சனும் எடுக்க முடியாது அனாதங்கனா எனக்கு உசுறு நானே எடுத்துறேன் சார் சார் அவசரப்படாதீங்க ஐயோ அண்ணா என்னடா அது ஏய் ஏய் தா எங்காலே நீ நீ காலிட எனக்கு எங்களை பார்த்த இல்ல தேவையா பேசாம இருக்கடா மறுபடியும் வாங்கணுமா நான் சாந்தமூர்த்தி சாந்த மரக்கட்டளை சேர்மன் உட்காருங்க ஏசினா கூலா இருக்கணும் தம்பி ரொம்ப சூடா இருக்கீங்க என்கிட்ட வாணா பார்க்க தான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை உள்ள ஜெயில் கம்பி மாதிரி கோடு போட்டான்றவர் தெரியுதா இவங்க எல்லாம் சாதாரண ரவுடிங்க ஆனா நான் மோசமான ரவுடி நமக்கு பரவாயில்ல அண்ணன் எப்படி மண்டி போட விட்டார ரவுடினா இதான் மரியாதை போடா வெளியே ஏசே எழுதி வச்சுக்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் எழுதிக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் எப்படி எழுதுறது சார் டீ சார் இதுல ஏதாவது ஒன்று தொட எதுக்கு சார் சும்மா தொடுப்பா நாகராஜ் ஏய் தம்பி வெளியில வா சார் திடம் போலீஸ் சார் அதே இங்க ஒளியறதுக்கு பதிலா அங்க போய் ஓனர் பின்னாடி ஒளிஞ்சுக்க ஒரு பைய பக்கத்துல வர மாட்டான் யா சார் அப்பட கப்புட அவன் மேல இது எதுக்கு இதுல நான் உனக்கு ஒரு ரிங் கொடுப்பேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்தா போதும் அது வரைக்கும் அங்கேயே ஒளிஞ்சுக்க சரி சார் பாத்து கீழே புல்லு தடிக்கிட போங்க ஏய் பத்தல சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு என்ன ரஸ்க் குன்ற மாதிரி அவளை ஈஸியா வாகுதே எங்க அம்மா பர்ற பாடி நமக்கு தான் தெரியும் டங்கு வர டர்ன்னு கேயிது தானா பஞ்ச் டயலாக் ஓடி நீ சொல்றதை கேளடா சூப்பே ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற துட்ட டிசி கையில சேத்துற அப்பால சாந்தமூர்த்திக்கு போன போட்டு இந்த பொட்டிய அவன் எழவு கழுதுட்டு வந்துரு ஆமா எதுக்கு நம்ம சாந்தமூர்த்திக்கு துட்டு கொடுக்கணும் டேய் அவன் எதிர்க்கட்சியா இருக்க சொல்ல நம்மளுக்கு ஒரு ஷேர் குத்தா இல்ல அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது ஆமா எத்தனை மணிக்கு ப்ளூ மேஜிக் டெலிவரி கொடுக்குற ஏழ இருக்குண்ணே குடுத்துறேன் ஏய் தம்பி இங்க வா தலையில கச்சி பண்ண பையனை தானே தேடுற ஆமா போலீஸ்க்கு லஞ்சம் கொடுக்க சொல்லாதான்டா உசாரா இருக்கணும் நீ ஏதாவது கேன் தனமா சட்டை என்னடா இங்க திருடம் போலீஸ் ஐயா திருடம் போலீஸ் நாரி பாரு போ வாயண்டா நான் யாரோ எல்லா ஒரு சார் இருக்கறல அவர்தான் நீயா சார் நீயே வந்து சொல்லிட்டு நீயே புடிச்சு கொடுக்குற விளையாட்டுல கூட போலீஸ் தோக்க கூடாது விளையாட்டுக்கு கூட திருடம் ஜெயிக்க கூடாது நீங்க எல்லாம் விளையாடுங்க போங்க थैंक यू ஏய் போங்க ஸ்டிங்க நீங்க இந்த வாட்டி நான் தான் போலீஸா இருப்பேன் Thank you.
இருக்கிற துட்ட டிசி கையில சேர்த்துறேன். அப்பால சாந்தமூர்த்திக்கு போன போட்டு அவனுக்கு எங்க துட்டு கொடுக்கணும்னு கேட்டு இந்த பொட்டிய அவன் எழுவுக்கு. எங்கடா வாங்கின இந்த பீசாவை? பீசா முக்கலண்ணா, உன்னோட யாரும் அர்ஜென்ட் யாரா? குடு குடு. ஹலோ ஹலோ, ப்ளூ மேஜிக். ஏய் யாரு நீ? சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்திய சொல்லுப்பா. சாந்தமூர்த்திக்கு எப்படியா ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும்? உனக்கு அந்த சாந்தமூர்த்திக்கு என்ன பிரச்சனை? அவரே உன்ன போலீஸ்ல மாட்டி விடுறாரு. ஏய் யாரு நீ? இப்ப அதுவா முக்கியம்? உனக்கு டீச்சன் கை பக்கமா திரும்பி பாரு. உன்ன மாமியார் வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு சாந்தமூர்த்தி அம்ச்சிருக்காரு. ஹலோ அண்ணா, குச்ச அதுனே என்ன அடிச்சு அடிச்சு போறா? அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு. ஏய் எல்லாம் வா வா சீக்கிரமா. அதை கூட பார்த்தா கஞ்சி காட்டு வந்து நம்மள. குட் ஜாப். நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண சொன்னீங்க சார். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. யோ, சத்தம் போடாம அவன கூட்டி போயா? ஏனே அங்க லட லட சத்தம். சார் வணக்கம் சார். டேய், சாந்தமூர்த்தி உங்களை பத்தி ஏதோ போட்டு கொடுத்துருக்கார் போல இருக்கு. கேஸ் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. வா சார். வாங்க மிஸ்டர் நாகராஜ். என்ன நண்டு இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சார், அதான் ஹெவி ஆகுது. அப்படியா? அட, எக்ஸ்போர்ட். ப்ளூ மேஜிக், போதை பொருள் கடத்தல். ஆமா, ஸ்மக்லிங் தான் சார் பண்றேன் சார். ஸ்ட்ரைட் டீல். லாபத்துல 20% கொடுங்க சார். 60%? 60%? அட, 60% உனக்கியா? ஆஹா ஆஹா, நீ பொல்லாத புத்திசாலி தல. அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும். சாந்தமூர்த்திக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏன் உன்னை அடியோட அழிக்கணும்னு ஆசைப்படுறான்? சாந்தமூர்த்தி தர்தர பைய சார். என்ன பத்தி அவன் போட்டு கொடுத்தான் இல்ல? ஆமா, இப்ப அவனை பத்தி நான் போட்டு கொடுக்குறேன் பாரு சார். போடு. முந்தில்லாம் கிட்னி தனி, கண்ணு தனி, ஈரல் தனி, இப்படி தனித்தனியா வெளிநாட்டுக்கு கருத்துவானுங்க. இப்ப இவன் என்ன பண்றான்னா, வெளிநாட்டுக்கு குழந்தைங்களை தத்து கொடுக்கறாங்கிற பேர்ல அதுங்களை வெட்டி கூறுபட்டு பாட்டு பாட்டா விக்கிறான் சார். அவன் இந்த பாரு சார், நான் லைசன்ஸ் ஹோல்டர். அந்த சாந்தமூர்த்தி நாய நான் தான் சுட்டு தள்ளுவேன். புரியும். எவிடன்ஸ்? நாகராஜ் உன்னை கொன்னதுக்கு. நெகோசியேஷன் சொல்லி வர சொன்னா?
ரவுடிகளுக்கும் எனக்குமான ஒரே நெகோசியேஷன் உடனே தீர்த்து கட்டுறதா கொஞ்சம் விட்டு தீர்த்து கட்டுறதாங்கிறதா. குழந்தைங்களை குடும்பப்படுத்தினா அது கடவுளா இருந்தாலும் நான் கொலை பண்ணுவேன். சொல்லு சொல்ல மாட்டேன். யார் கிட்டயும் சொல்ல மாட்டேன். யார் மர்சி மர்சி இன்ஃபோடெக்ங்க கால் சென்டர்ல எக்ஸிகியூட்டிவ் இருக்கு. ஆமா ஆமா. இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ற? வாக்கு முடிச்சு கேப்ல வந்து டிரைவர் ஃபுல்லா போய் சொல்லு துப்பாக்கியில உன் கை ரேகை தான் இருக்கு. இந்த கொலையை நீ தான் பண்ணேன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். போ, தப்பிச்சு ஓடி போயிடு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? இங்க ராயபுரம் பிரிட்ஜு மேல ஒரு டெட் பாடி இருக்குது, யாரோ மர்டர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து
ரௌத்ரன் யா ஐ வில் பீ தேர் ஷார்ட்லி அந்த பிரிட்ஜ் தான் ஓ எப்பன் சார் அது கிடைச்சதா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் மெர்சி மெர்சி இந்த டேப்லெட் போட்டுக்கோ ராணிபுரம் அருகே உள்ள ஒரு பழுதடைந்த பாலத்தில் நம்ம வேணா ஹாஸ்பிடல் போலாமா நோ ஐ அம் ஓகே ஏய் சாந்தமூர்த்தி கொலையில கிடைச்சிருக்க முக்கியமான எவிடன்ஸ் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் உங்க சந்தேகம்லாம் அப்புறம் இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையை நாகராஜ் எக்ஸ்போர்ட்ஸ் ஓனர் மிஸ்டர் நாகராஜ் தான் பண்ணியிருப்பாருன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அவருடைய தலைமறைவு எங்களுடைய சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு கூடிய விரைவில் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்ன நான் தான் கொலை செஞ்சேன் காட்டி கொடுக்க போறியா சொன்ன கொன்னுடுவேன் பீ கேர்ஃபுல் உங்க சந்தேகம்லாம் அப்புறம் முதல்ல எங்க சந்தேகம் தீரட்டும் டாக்டர் நான் பிருந்தா மிக விரைவில் கொலையாளியான நாகராஜை நிச்சயம் கண்டுபிடிப்போம் நல்ல டெம்பரேச்சர் இருக்கு டாக்டர் நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே இங்க வந்து பார்த்துட்டு போக முடியுமா அசிஸ்டன்ட் கமிஷனர் ரௌத்ரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதால் குற்றவாளி விரைவில் ராயபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் நாகராஜ் வயது 68 சரி 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 16 அவர் கடந்த சில நாட்களாக சாந்தமூர்த்தியை நாகராஜ் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சான்ஸே இல்லையா எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரா இல்லை மூணு பேரா சார் வாட் யூ மீன் மீனோ கருவாடோ எதை வித்தாலும் அதில் உங்கள் மூணு பேருக்கு ஈக்குவல் பங்கு உண்டுன்னு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்களே சார் டவுட்டே இல்லை இது ஓம் வேலை தான் நாகராஜங்க ஐயோ நாகராஜ் தான் தலைமறை ஆகிட்டாரா சார் நியூஸ் பார்க்கலையா நீங்கள் சாந்தமூர்த்தி உடம்புக்குள்ள இருந்த புல்லட் நாகராஜோட துப்பாக்கிக்குள்ள இருந்ததுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுதே சார் அப்படியா நீயாவது புல்லட் இந்த துப்பாக்கியால நான் தான் சுட்டேன்னு நாகராஜோட டிரைவரே சரண் அடைஞ்சிருக்கான் ஏய்யா குடும்பம்னு ஒன்று இருக்கு சார் இப்ப எப்படியும் நாகராஜ் வெளியே வந்துதானே ஆகணும் வந்துதான் ஆகணும் விட்டாதானே சார் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ என்ன சிரிப்பு அதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிறக்கும் போதே அந்த இடத்துல மூணு ஸ்டாரோட பிறந்து வரணும் சார் இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா அப்பதான் என் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு என்னையா ஏதோ சவுண்ட் விட்டீங்களா சார் ஆமா அந்த ரவுத்ர பையன்ல அவனை விட்டு பரேட் இடத்துல அனுப்பியிருக்கேன் இல்லையே சார் அவன் என்னமோ பிறக்கும் போதே அங்க மூணு ஸ்டாரோட பிறக்கணும்னு சொன்னானே சார் எங்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லிட்டானே சார்
போயா போ போய் அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணு போ எஸ் எஸ் சார் பேஜாரா அந்த சாந்தமூர்த்தியாலதான் இத பாருப்பா உன் துப்பாக்கியை கொடு நான் அவனை என் கையால தான் சுடுவேன் கையாலேயே சுடுறதுக்கு நீ என்ன ரோபோ வாடா அப்புறம் எதுக்கு துப்பாக்கியை கேக்குற சொரியறதுக்கா முடியலப்பா சிரிக்க கூட முடியல பசிக்குதுப்பா டயத்துக்கு சாப்பிடணும் சுகர் வேற இருக்குது அந்த சுகரையே சாப்பிடலாமே இது வரையா நாகராஜி வாழ்க எங்க வாழ்க்கு இப்பவே நாகராஜுக்கு நாலா பக்கமும் பிகில் ஊதுது ஆமா என்னது இது கரண்ட் கம்பியா ஆமா தொட்டா வெடிக்கும் வெடிக்குமா புரியலையே புரியும் உள்ள போ ஏப்பா கொஞ்சம் குந்திக்கணும் போறேன்ப்பா முடி உள்ள போய் குந்து போ போங்க பிரதர் ஏப்பா என்ன சுட போறியா அவசியமே இல்ல கரெக்டா தான் உட்கார்ந்திருக்க அப்படினா ஒண்ணும் இல்ல நீ உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இந்த ரூமுக்குள்ள இருக்கு எழுந்திருச்சு வந்தேனா செத்து போன கோழியை கவ்வலாம் எழுந்திருச்சு வந்தேனா வெளிநாட்டு விஷம் அருந்தலாம் எந்திரிச்சு வந்தேனா 2G 3G 4G எதுல வேணாலும் சிக்கிக்கலாம் அவசரப்படாத அதுக்கே ஷாக் குடுக்குறேன் எந்திரிச்சேனா நீ பீஸ் பீஸா இடு நா உன் பம்முக்கடியில பாம் இருக்கு இல்லையாடி பாம் இருக்குங்கிற ஏற்கனவே அங்க பயிற்சிக்குது அது வேறையா கிழிஞ்சது போ வெயலுமா அதாகப்பட்டது அக்கட ஜூம் வேஸ்ட் சுடு பிரியமானவர்களே கடவுள் கிருபை நிறைந்தவராக மிஸ்டர் ரவுத்ரன் இருப்பதால் தான் அவரது ரூபத்தில் கர்த்தர் இத்தனை அன்பு குழந்தைகளை மீட்டு வந்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் I now request Mr. Raudran to say a few words and encourage our children. மத்தவங்களுக்கு உதவுற ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியான நாள்தான் என் மகிழ்ச்சியின் வெளிப்பாடா ஒரே ஒரு வினாடிக்குள்ள உங்க எல்லாருக்கும் நான் முத்தம் கொடுக்க போறேன் எப்படி முடியும்னு பாக்குறீங்களா இப்படி புரியல ஓ அது ஒண்ணுமே புரியாது சார் நம்ம எல்லாரையும் பூக்கு சமோன்னு சொல்றாருடா கரெக்ட் கடவுளோட ரூபத்துல நான் வந்து குழந்தைகளை காப்பாத்துனதா சொன்னாங்க உண்மையான விஷயம் என்னன்னா குழந்தைங்க ரூபத்துல உள்ள 100 தெய்வங்களை தான் நான் வந்து காப்பாத்திருக்கேன் ஏய் மெர்சி உன் பேர் தானே மெர்சி அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குற கையில என்ன மருதானிய போட்டிருக்க பின்ன கை தட்டுறதுக்கு என்ன கேடு அப்படி அப்படிப்பட்ட தெய்வங்களை தான் நம்ம துன்புறுத்துறோம்னு தெரியாமயே நிறைய பேர் உங்களை குழந்தை தொழிலாளி ஆக்கி நாளை இந்தியாவை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே நரகமாக்கிட்டு இருக்காங்க கர்த்தரோட சபையில வேணா பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கலாம் நான் சாதாரணமான மனுஷன் என்னுடைய சபையில எப்பவுமே பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை மட்டும்தான் Thank you father Your confession my child புதுசா என் மனசுல ஒரு சலனம் வேடல இருக்கிற சீஃப் கெஸ்ட் பத்தி இல்லாத கற்பனைகள் ஏதேதோ வருது அது ஏன் ஃபாதர் I think you are in love with him. இல்லை ஃபாதர் நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் குறிப்பாக ஒருத்தர் கிட்ட மட்டும் ஏன் மனசு அலமோதுது இது வரைக்கும் எனக்கு லவ்னா அது ஜீசஸ் ஒருத்தரோட மட்டும்தான்
ஜீசஸ் கிட்ட நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு அடைக்கலம் கொடுங்க ஃாதர். I'll be very grateful to you. நீ முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும் மை சைல்ட். ரொம்ப நன்றிங்க ஐயா. மை சைல்ட், நீ ஒரு ஆபத்துல இருந்தப்போ கர்த்தர் மாதிரி ஒருத்தர் உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்தார். நீ இருந்த நிலைமையில இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இங்க ஒருத்தர் சேவியரா வந்திருக்காரு. அவர் மேல உனக்கு ஈர்ப்பு வந்ததுக்கு அது கூட காரணமா இருக்கலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்ஸ் சார். நாகராஜ் அவர்கள் இங்கு மர்மமான முறையில் இறந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை சுற்றி ஏராளமான உணவுப் பொருட்கள் இருந்தும் அவருடைய பட்டினி சாவு பலவிதமான சந்தேகங்களை உண்டாக்கியுள்ளது. நீங்க தான் நாகராஜ க்ளோஸ் பண்ணதா டிவில சொன்னாங்களே. நான் க்ளோஸ் பண்ணதா சொன்னாங்களா?
மர்மமான முறையில் இறந்திருக்காருன்னு சொன்னாங்க. மர்மம்னாலே அது நீங்க தானே? வைக்கிறதுக்கு பதிலா வெறும் பயத்தை மட்டும் தான் நான் உனக்கு வெச்சிட்டு வந்தேன். அப்ப அந்த பாம் அது ஒரு டம்மி பீஸ் உன்ன மாதிரி. ம் இருக்கட்டும். உங்க லிஸ்ட்ல அடுத்து யாரு? நீதான். ம் ஐயோ, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலப்பா. www.matrimony.com அவ்வளவு தூரம் எதுக்கு போறேன்னு உங்க பின்னாடியே வர. அது சரி, எங்க கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வரணும்னு கேட்டிருந்தல்ல. என்னைக்கு அது? கமிங் 21st. அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. If there is any chance I'll give you a ring. If there is any chance I'll give you a ring. I will also give you a ring. மோதிரம் மாத்திக்கலாமே. நீங்க தானே சொன்னீங்க I'll give you a ring. ரௌத்ரனோட பழகுன்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. அது ரௌத்ரம் பழகு. இப்போ சிரிக்கிறீங்களே. நான் இப்படிதான் கோவப்படுவேன். இந்த கோவம் எல்லாம் சும்மா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே உங்க ரகசியத்தெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க. ஆமாமா இருக்கு. என்னது காதல் தானே? அத மட்டும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் தைரியமா என்கிட்ட சொல்றீங்க. என் ரகசியம் தெரிஞ்ச ஒரே சாட்சி நீதான். உன்னையும் சேர்த்து க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? அப்புறம் எங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஸ்விமிங் தெரியுமா? ஸ்பெல்லிங் மட்டும் தெரியும். அது போதும். எதுக்கு? நீச்சல் தெரியாததால் இளம் பெண் ஆற்றில் விழுந்து பலி. ஐயோ, நாளைக்கு பேப்பர்ல வரும். ஜீசஸ். கங்கிராட்ஸ். எதுக்கு சார்? நேத்து நைட்டு ஒரு 10-15 ரவுடிங்கள போட்டு தள்ளிங்க போல இருக்க. கோஷ்டி மோதல்னு பேப்பர்ல போட்டிருக்கானே சார். அது சரி, நீ தான் கொண்டாங்கிறத நானே பத்திரிகை நடத்தினாலும் போட முடியாது. சரியாத விடு. வீடு எப்படி இருக்கு? வீடா? பங்களா சார். பணவீக்கம் இருக்கிற இந்த நேரத்துல கூட 2.5 சிபோ பிடிச்சிருக்கா? எனக்கு எதுக்கு சார் பிடிக்கணும்? நீ ஓகேன்னு சொல்லுமா, உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். பெரிய எடுத்த உத்தரவு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, ஸ்மூத்தா போயிடலாம். லஞ்சமா சார்? ஏன் கேவலமா இருக்க? அருவறுப்பா இருக்கு. இருக்கும்யா, நீ ஒரு அனாத, உனக்கு அப்படிதான் இருக்கும். யோ, ஒரு போலீஸ்காரன் தன் பிள்ளைங்களை நல்ல பொசிஷன்ல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பாயா? இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் தான் கொண்டு வந்து போடணும். ஒரு இன்ஜினியர் சீட்டு 40 லட்சம் ரூபாய், ஒரு டாக்டர் சீட் 50 லட்சம் ரூபாய். இதுல என் பொண்ணு வேற பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஏன் சந்திரனுக்கு போகணும்னு கூட தான் ஆசைப்படலாம். அதுக்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்க முடியுமா சார்? இந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார். யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ங்கிறது வெறும் துணி, காக்கிங்கிறது ஒரு கலர். கலர் இல்ல சார், அது ஒரு கம்பீரம். அந்த கர்வத்தோட தான் சார் இந்த வேலையை செய்யணும். இது வேலையே இல்ல சார், வேள்வி சார். தவம் தவம் மாதிரி செய்யணும் சார். உங்களால அப்படி செய்ய முடியலையா? உங்களால அப்படி செய்ய முடியலையா? உங்களால அப்படி செய்ய முடியலையா? விட்டுட்டு போயிட்டே அப்பா மாதிரி. என்ன சொன்னேன்? அப்பாவா? அனாதனு டிபார்ட்மெண்ட்டே ஏமாத்திருக்க. வித் இன் வீக்ஸ் டைம் ஐ வாண்ட் தி ரிப்போர்ட். கோ அஹெட். அந்த வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளே இல்ல சார். ஆமா சார், ஆர் சுப்பிரமணியங்கிற பேரு ரவுத்ரன்ங்கிற பேரா மாற்றப்பட்டிருக்கு. எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், ரியல் ஹீரோ. நீங்க கொடுக்கிற வாக்குமூலம் தான் குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு சரியான சாட்சியா இருக்கும். சொல்லுங்க, உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு? தைரியமா சொல்லுங்க. பத்ரி. பத்ரி? வேற சொல்லு. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் லிசன் டு தி மியூசிக் அண்ட் கிளாப் யூ. வாங்க எஸ்ஐ. அப்பா, உயிரோட வேல்யூ டாக்டரும் நர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எப்படி? ஓ, மிரட்டலுக்கு என் உயிர் பயப்படாது. இப்படி சாஃப்டா சொன்னா உன் போலீஸ் மண்டையில ஏறாது.
ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு இருக்குன்றதுக்கு நானே ஓல்டு வில்லன் நினைச்சியா? ஒன்னுக்கு அடுத்து என்ன நம்பமா? நீ சொல்லு, நான் சொல்றேன். நீ சொல்றா நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நீங்க ஒருத்தர் தான். குடும்பத்தை விட இந்த போலீஸ் உத்தியோகம் தான் பெருசுன்னு மதிக்கிறவர். உங்களுக்கா இப்படி, உங்களுக்கா இப்படி ஒரு சோதனை வரணும்? என் தங்கச்சி பிரிஞ்ச அன்னைக்கு அவர் அழுததை விட அதிகமான அழுகைய அவர் வேலையை விட்டுட்டு வந்த அன்னைக்கு தான் பார்த்தேன். கண் காணாத இடத்துக்கு நாங்கள் குடிபெயர்ந்தோம். என்னை ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சாரு. ஒரு தேயிலை தோட்டத்தில் சூப்பர்வைசர் கம் செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்தார். அவருக்கு விருப்பமான அந்த காக்கி சட்டையோட ஏதேதோ போய் சொல்லி அவருக்கு தெரியாம ஐபிஎஸ் முடிச்சுட்டு என் குடும்பத்தை பார்க்க போனேன். நான் நல்லா இருக்கேன். அந்த அதிர்ச்சியே அவரால் தாங்கிக்க முடியல. நீங்க விரும்பாட்டியும் எனக்கு இதான்ப்பா சரின்னு பட்டது. எப்ப என் மனசுபடி நீ நடக்கலையோ? நீ என் புள்ளையா இல்லடா. இதே முடிவுதான்ப்பா நானும் எடுத்திருக்கேன். நான் ஒரு அனாதன் அப்படின்னு என்னுடைய பயோடேட்டாவே மாத்தி தான் இந்த வேலையிலே சேர்ந்திருக்கேன். அப்பா, நீங்க உங்க கடமையை சரியா செய்ய முடியாம போனதுக்கு காரணம் உங்க ஹையர் அஃபீஷியல்ஸ், அராஜகமான ரவுடிகள், அரசியல்வாதிகள் இவங்க மட்டுமே இல்லப்பா. அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒரு ஃபேமிலி. அதனால்தான் எனக்கு குடும்பம்னே ஒன்று வேண்டான்னு முடிவு பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா நிறுத்தின இடத்துல இருந்து நான் தொடர போறேன். இவ்வளவு வேதனை நான் சுமக்கிறதுக்கு காரணம் இந்த போலீஸ் உத்தியோகத்தை மிகச்சரியா செய்யணுங்கிற உத்வேகத்துல மட்டும்தான். இந்த சிஸ்டம் ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாரு. பயோடேட்டாவும் அப்பன மாதிரி ஒன்று தான் இருக்கணும். இங்க ரெண்டு இருக்குது. நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டே தூக்கலாம். தூக்கி நீ பயோடேட்டால ஃபோர்ஜரி பண்ண குற்றத்துக்காக உன்னை ஜெயிலில் கூட தள்ளலாம். தள்ளி உன் நேர்மையை தூக்கில் போடுவேன். என்ன கண்ணில் கண்ணீர் போக விட்ட மாதிரி இருக்கு சார். அந்த பயோடேட்டால என் படிப்புல இருந்து எல்லாம் நினைச்சேன் சார். குடும்பங்கிற ஒண்ணு என் கடமைக்கு அடைஞ்சலா. சத்தியமா சொல்றேன், நாளைக்கே எனக்கு ஐஜி ப்ரமோஷன் கிடைச்சா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இதுல போய் உன் ஃபிளாஷ்பேக், ஃபீலிங்ஸ், நியாயம், தர்மம் அதெல்லாம் சொல்லி என் சந்தோஷத்தை கெடுத்துறாதையா சார்? என் உயிரோட முக்கியம் எனக்கு இந்த வேலை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சைலஜா சைலஜா
மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். போட்டியாமா? எங்க பெசன்ட் நகர் வீட்டுக்கு ட்ரை பண்ண. ஆடா நீ வேறமா, இந்த டைம்க்கு அந்த வீட்ல இருப்பார்மா. இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லையா? லேண்ட்லைன் நம்பருக்கா? உடனே டயல் பண்ணி சார் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா, ரொம்ப சந்தோஷமான விஷயமான்னு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுமா. ஹலோ. ஆ அம்மா சொல்லுங்க. ஆமா ஆமா. குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறனா நீ எவ்ளோ பெரிய டெரரான ஆளா இருப்ப அது தெரிஞ்சுதான் இவ்ளோ எச்சரிக்கையோட இருந்த. கூப்பிட்டு போங்க அவனை. பாளையங்கோட்டை யாரோ மெர்சின்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. சும்மா சத்தம் போடாம போங்கடா. ஆளுங்களை செட்டப் பண்ணிருக்கான். அப்படியா? அப்படியா? ஆமாங்க சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு ரத்தம் வர மாதிரி நீங்க அடிக்கணும் சார். சார் உங்களை போய் எப்படி சார் அடிக்கிறது? போய் அடிக்க முடியாது, வந்துதான் அடிக்கணும். அடிங்க சார். அதை எடுத்து அடிங்க. அடிங்க சார். ஐயோ வேணாம் சார், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். தம்பி, என் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தப்பு நான் பண்றேன், நீங்க சரியான டைமுக்கு வரேன்னா கேளியா? எங்க கேக்குறது? யாரும் இல்ல சார், நான் பார்த்தேன். ஓடிட்டேடுறா, சீக்கிரம் ஓடுறா. சார் சார், பிஸ்டல்ல சைலன்சர் மாட்டிருக்கல்ல, எல்லாம் ரெடி சார். கரெக்டா 1:30 மணி நேரத்துக்கு அவன் காரியத்தை முடிச்சிட்டு நான் வரலன்னா சேர்ந்து மாட்டிக்குவோம். மிஸ்டர் ரவுதரனுக்கு பண்றதுக்கு அடிக்கி அவர் நார்மலா எழுந்து நடக்கவே அட்லீஸ்ட் இன்னும் ஒரு வாரமா ஆகும்.
என்னையா அது? மிஸ்டர் ரவுத்ரன் பீக் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இதோ இங்க பஸர் இருக்கு கூப்பிடுங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐயா வணக்கம். எப்பவுமே ரெண்டு ஸ்டாஃப் அவர் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். என்னையா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் வாங்க. என்ன நேத்து எங்க வீட்டுல ஒரு ஜிலேபி செத்து போச்சு. எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? எப்படி? அந்த ஜிலேபிய எங்க பாட்டி ஒரு தூக்குல போட்டு மாட்டி விட்டாங்க. நீதான் மாட்டி விட்டேன்னு போட்டு கொடுத்துருவா? யோ ஐயோ எது அது? யாரு? நீதான். தெரியாம எட்டி பார்த்ததுக்கு ஏன் பார்த்த? மாட்டி விட்டுல போட்டு நீதானே? இவக்கிறாப்பு மோசமான மெத்தட்ல இருக்கு. கொட்டு வச்சு கும்மி அடிக்கிறானே. நீங்க ஜகஜால கில்லாடி சார். 2 மணி நேரம் 37 நிமிஷம் ஒரு பிளான்ட் மறுடு பிச்சை எடுக்கணும் சார் உங்ககிட்ட. தூங்குறவனை ஏமாத்தலாம், தூங்குற மாதிரி நடிச்சவனை. சேனா உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. சேனாவோட நீ எப்படி? செஸ்ட் 80 சென்டிமீட்டர், ஹைட் 168 சென்டிமீட்டர், வெயிட் 60 கிலோ. இதெல்லாம் இருந்தா போலீஸ்ல சேர்ந்துடலாம்னு சொன்னாங்க, சேர்ந்துட்டேன். மற்றபடி உங்களை மாதிரி கொள்கை கோட்பாடு தங்க பதக்கம் காக்க காக்க அதெல்லாம் நமக்கு கிடையாது சார். என்ன மாதிரி கெட்ட போலீஸுங்களோட சேனா மாதிரி ஆளுங்க எப்பவும் கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. போலீஸா நீங்க சேனாவை டச் பண்ணக்கூட முடியாது. சேனாவுக்கு லைன் போடு. ஓகே, கால் டைவர்ட் பண்றேன். நான் தான் சேனா பேசுறேன், நீ பேசு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சேனா லைன்ல இருக்காரு. நான் சேனா பேசுறேன். போனை சேனா கிட்ட கொடு. சேனா, உனக்கு எப்படி தெரியும் பேசினது நான் இல்லைன்னு? இப்பதான் தெரியும். அப்ப எப்படி முதலிய கண்டுபிடிச்ச? சும்மா போட்டு வாங்கினேன். வெரி கிளவர். 1000 அடியாளுங்க இருக்காங்க என்கிட்ட. ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிதான் வேணும். உனக்கே தெரியும் இப்ப தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நான் தான். அப்ப ஏற்கனவே நம்பர் ஒன்னா இருக்கிற பத்ரி என்ன சவத்துக்கு? இதான் இந்த தில்லு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஏன் இடத்துக்கு வந்துட்டா நான் அவன் இடத்துக்கு போயிடுவேன். எதுக்கு சுத்தி வளைக்கணும்? ஸ்ட்ரைட்டா நானே இந்த இடத்துக்கு போயிடலாம்ல. வேணாம், அவன் இடத்துக்கு நான் போகணும். அதுக்கு உனக்கு என்ன விலை வேணாலும் நான் தரேன். என் விலையே வேற, தேவைப்படும் போது அதை வாங்கிக்கிறேன். கெட்டப் சூப்பரா இருக்கு சார். ஸ்பெஷல் பர்மிஷன் போல இருக்கு. எங்க தலைவர் சேனா சார்பா உங்களை வெல்கம் பண்றோம். ஏய் போட்டோ எடுங்கடா, சீக்கிரம் எடுங்கடா, கை தடுங்கடா, வண்டி எடு. சாரி, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாம. வாசிச்ச தலைவா, ஏய் பட்டாசு போடுங்கடா. இங்க வெடிக்கிற சத்தம் பாடியில் இருக்கிற சேனா சார் கேட்கணும்டா. இப்போதான் மிக்ஸ் பண்ண அதுக்குள்ளியும் ஆபீஸ் அதிர்தா. நீயா? வாயா உட்கார. உட்கார கூடாது சார். என்ன புதுசா மரியாதை? மரியாதை உங்களுக்கு இல்ல, தலைவர் வராருல அவருக்கு தான். யாரு? சேனாவா? Where there is a gap.
வாலைக்கும் சலாம். சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுனாம்பு சார். என்னது? ஷூல சுனாம்பு சார். என்ன விஷயம்? சுன்னத்துக்குல இடம் வச்சிருக்கேன் சார். எங்க? கிழமாசி விதை ஐக்கிய ஜமாத்துல. சாருக்கு நல்லா புரியும்படி சொல்லு பாய். யாருக்கு? சார் இன்விடேஷன் உங்களுக்குன்னு சொல்ல வராரு சார். நீங்க ஷார்ப்பா வந்தணும் சார். எனக்கு வேற வேலை இருக்கு. ஏதாவது லஞ்சம் கொடுத்தா வருவீங்களா? ஏய் பவர் தெரியாம கை நீட்டுறீங்க. போலீஸை விட ரவுடிக்கு தான் பவர் அதிகம்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் நேர்மையான போலீஸா இருந்து உங்களுக்கும் பழக்கம் இல்ல, உண்மையான ரவுடியா இருந்து எனக்கும் அனுபவம் இல்ல. பார்க்கலாம் மீதி கதை எப்படி போகுதுன்னு. இந்த இடத்துல என்ன வேலை? மேடம், யுவர் ஹேண்ட்பேக் ப்ளீஸ். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளுன்னு தெரிஞ்சு கூட அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க சார். அவன் ஒரு மோசமான ரவுடி சார். ரவுடி கவுடினா கெட்ட கோவம் வரும். சாரி சார், இனிமே அப்படி நடக்காது. நான் போலாமா சார்? ஓகே மேம், நீங்க போங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப அழகுதான். ஆஃபீஸ். தேங்க்ஸ். என்ன வேணும்? ஹாய், பாஸ் ரூம்க்கு ரெண்டு இளநீர் கொண்டு வாங்க. சூடா. இட்ஸ் வெரி ஹாட் அவுட் சைட். என்ன விஷயம்? அதானே கல்யாணம். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. எப்போ? அது நீங்க தான் சொல்லணும். அந்த ஏழனிய கட் பண்ணுங்க. கட் பண்ணி தான் சார் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. வேணா ஸ்ட்ரைட்டா ரிசெப்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி? ஓ, டென்ஷனா? இப்போ உனக்கு கல்யாணம் தானே வேணும்? நானே பண்ணி வைக்கிறேன். மாப்பிள வேற ஆள பாரு. இன்னி நிக்கிறேன், போ வெளியே. நிக்கலையே, ஓரமா உட்காந்து அழுதுட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க. இந்த பொண்ணுங்க அழுகிய ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு அலைவாங்க போல இருக்கு. இன்னுமா போகல உங்க அழுக? இதுக்கு பேரு விசம்பல். மறுபடியும் அழ வைக்காதீங்க. I'm sorry. நான் உங்ககிட்ட இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்றேனா அதுக்கு காரணம் என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறைதான். அதெல்லாம் ஓகே. அப்படி திரும்பி பேசினா எனக்கு கேட்கல. இல்ல, அங்க கேட்கல. அதான் என்ன? இல்ல
இங்க ஒரு மீசை இருந்துச்சுல அது எங்கன்னு பார்த்தேன் எஸ்கியூஸ் மீ சாரி சார் இட்ஸ் ஓகே உன் பேர் என்ன கரடியா சிங்கமுத்து நல்ல பேர் சாரி இட்ஸ் டு ஹாட் இன்சைட் வாட் டு டு உங்களுக்கு ரெண்டும் சொல்லிட்டு மூணு விரல நீட்ற இதுல ஒரு விரல இப்ப டச் பண்ண கூடாது அது எப்படி எனக்கு தெரியும் தட்ஸ் யுவர் டாலன்ட் இது போச்சு என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் டச் பண்ண வேண்டியது இப்பவே டச் பண்ணிட்டீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு கல்யாணம் கன்ஃபர்ம் அதிகாலை செய்தித்தாள் போல நுழைந்தாயே கதவோரம் நிழல்தானே என நான் நடந்தேனே தொடர்ந்தாயே அழகாக நிழலுக்கும் புவியீர்ப்பு விசை கொண்டாயே செய்த கண்ணை கண்ணே வடிகொண்டே கண்கள் விக்குது ஈரம் சொட்ட முத்தம் தாராயோ முட்டுதே நீ என் தட்ப விட்பம் தீர்ப்பாயோ அட்டையாயோ
உணர்ச்சியை உறிஞ்சிய போகலையா? கனவுல என் ஹீரோ கூட டூயட் பாடிட்டு இருந்தேன். போ, அவன் பின்னாடியே போ. பின்னாடி தானே? இதோ வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? போலீஸா இருந்தப்போ பொண்டாட்டி குடும்பம் குட்டில வேணாம்னு சொன்னீங்க, ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என் ட்ரெஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. நான் இன்னமும் அதே போலீஸ் தான். அது எப்படி? போலீஸா இருந்தா ரவுடிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். இப்ப நீங்களே பெரிய டான் ரேஞ்சில் இருக்கீங்க. அப்புறம் வரதுல ஒருத்தன் கிரிமினல், இன்னொருத்தன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க கிரிமினல். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில். ஐயோ, பரவாயில்ல, நம்ம ஆளு தான். வணக்கம் அண்ணி. இவன் பெரிய கன் பார்ட்டினே. இந்த பார்ட்டி என்கவுண்டர் பண்ணிட்டதா யூபி போலீஸ் நியூஸ் கொடுத்துருக்கு. இவன் எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்துட்டான். பய சாதாரண ஆள் இல்ல. தெரியுது, 12 போலீஸ சுட்டு கொண்டிருக்கான் டூட்டில இருக்கும்போது. 4 லேடி போலீஸ ரேப் பண்ணிருக்கான், அதுவும் டூட்டில இருக்கும்போது. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். கவனிக்கலாம். இது என்ன டம்மி துப்பாக்கி மாதிரி இருக்கு? ஏய், ஒரு கன் ஐயே. வேற கே அண்ணா, கன்னுல அது பாம். தூக்கி போட்டா வெடிச்சிரும். கூட்டமா காலி பண்ணலாம். விடு, லேட்டஸ்ட் ஐட்டம்லாம் வச்சிருக்கானே பாருங்க. இந்த அட, சும்மா வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாறேன். ஓ லோடரே, அந்த கன் எடுத்துங்க. ஐயா, இந்தி வாலக பஸ் தமிழ் மே பாக்கி அத கை நம நமங்குது. இவங்க ரெண்டு பேரும் சுட்டு தள்ளிலாமா? ஐயோ, கேட்டு போது. கேக்கட்டும். என்னன்னு சொல்றீங்க? நல்ல எமகண்டமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிடலாமான்னு கேட்டேன். கியா தும் தோனோ கோ கதம் கரும் கியா. ஹிந்தில ஸ்பெல்லிங் கரெக்டா? சொன்னே மே ஜோக்கே. என்ன காப்பாத்து? இந்த பொண்ணு தெரியாம மர்டர் பண்ணிடுச்சு. போலீஸ் சீலீஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள தேடாதீங்க. இன்னும் கல்யாணம் வர ஆகல. போமா, போ. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. ஓடி போயிடு. போங்கறேன்ல, எப்ப பார்த்தாலும் மர்டர் பண்ணிக்க. ஆனா இது பத்திரியோட இடம். We'll be right back.
இதெல்லாம் அந்த ரவுத்ரன் தான் பண்ணாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? அதான் மேம் கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம். ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் அவர் மேலே என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. யூமிகோ. เอาเป็นเจ้าตัวว่าบัตรีไม่มีอำนาจแต่เป็นราวดรันที่มีอิทธิพลสูงสุดราวดรันถึงสุดแล้วใช่เท่ากับเราเนี่ยยังไงมาแต่ราวดรันเซมโอลด์อะเซมเมนต์ต้าเชนเนย์ปุรัลเจลเลอร์กรานอินเตอร์เนชั่นแนลสมักลัสมูนเปรียวแบ็กดอร์บริยาเวลีย์คอนเวอร์ต์ปัตติดาอาจารย์สอนนั่นแหละโอเคทำไมอ่ะนั่นคุณดูอันดับรันเขาบอกว่าบัตรีบอกว่าจะไปซาซางานให้เซดิงบัตรีไม่น่าเชื่อถือเลยว่ะยังปิดกรานงะอีปัตตามีนัทล่ะอุณหภูมิเซน่าเคยด่าองค์กิร์அந்த ரவுத்ரன் அவங்க கூட சேர்ந்ததுனால தான் அத உன்ன சந்தேகப்படுறாங்க நானே நேர்ல போறேன் ஆல்வேஸ் பத்ரி தான் நம்பர் 1 னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் சரியா டூ மே வா பத்ரி ஏ போய் தொங்க நீ நான் வரேன் வா சாய் தான் பண்ணுவோம் செட் நான் வரேன் வந்து நிக்கறான் நான் விஞ்சிரும் போலுதே எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம பிசினஸ் சார் நம்ம பிசினஸ் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு சார் அத ஏன் கேக்குறீங்க நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஈசான மூல எல்லா மூலையிலயும் நம்ம கூட தான் சார் பறக்குது உங்களை அடிச்சு ஏன் சாகுறாங்க புதுசா ரவுத்ரன் ஒரு பேர் அடிபடுது சார் அவெல்லாம் ஒண்ணும் தெரியாத சின்ன பையன் சார் உங்களை பார்த்தாலே ஒண்ணுக்கு போடுவா சார் நீங்க மாட்டு ஃபாரின்ல இருக்கதால உங்க பவர் உங்களுக்கு தெரியல சார் ரவுத்ரன் நீ சொல்ல கொஞ்சம் பில்ட் அப் பண்ணி சொன்னா நம்மளையும் போட்டுருவானோ நீ உண்மையா சொல்ல உண்மையே உண்மையாவே சொல்லிறேன் சார் கேடு கட்ட வெட்டி பந்தவளதா உங்க புலப்பே ஓடிக்கிட்டு இருக்கு டோட்டல் வேஸ்ட் நீங்க இப்போ இங்க நம்பர் 1 அவன்தான் ரவுத்ரன் சாதாரணமான ஆள் கிடையாது தோசைய கூட மூணாவது பக்கம் திருப்பி போட்டு சுடுற ஒரே ஆள் அவன்தான் அவங்கிட்ட வாளாட்னீங்கன்னு வெச்சுக்கங்க வாளை மட்டும் இல்ல ஆளே நரிக்கிடுவான் அடா அவ்வளவுயா இப்போ நீங்க துப்பாக்கி வச்சிட்டு எவ்வளவு யோசிக்கிறீங்க ஆனா அவன் யோசிக்கவே மாட்டான் கொட்டுன அங்கேயே போட்டு தள்ளிடுவான் இப்படி போ ना अंदर रौद्रन ने पाकर मीटिंग कर पड़ पड़ा। इधर उड़ मूल्य नार्थ दांग काटो। इप्पे इधर यंदा दिसेले तिरपनालो। साउथ लोग कांदर कर। उन्हें काट दे। I know, नी रंबा पावरफुल। என்னோட பலமே உன் பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் வெறும் குட்டி காம்பஸ் நீங்க வேர்ல்ட் மேப் தமிழ்நாடு எல்லாம் உங்களுக்கு ஜூஜூபி குட் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் இது பத்ரியோட ஆஃபர் தமிழ்நாட்டை நீ எடுத்துக்க நீ ஏஜென்டா பிசினஸ் டேர்ம்ஸ் நீயே டிசைட் பண்ணிக்க ஐ அம் சாரி என்னால யாருக்கு ஏஜென்ட்டா இருக்க முடியாது ரவுத்ரன் சரி போறே போறே பொறுமப்பா பிடே இந்த மீட்டிங் வந்தா ஏன்பா ஒரு மரியாதை நிமித்தமாதான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்வாங்க இல்ல நமஸ்தே சார் டேய் யார் அவன் பேட் ஹெல்மெட் உன வெல்ல கூட்டி போடா வைப்ரேஷன் சரியில்லை கிடி பாடு பியா அவன் யார் எவ்வளவு விட்டு ஐயோ நான் இல்லப்பா என் டெரிட்டரிக்குள்ள நுழையும் போது கண்டுபிடிச்சிரும் யாருக்கு என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்கன்னு அதனால உன் கதையை நீயே சொல்லிடு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஹலோ ஒரு குறி சொல்றேன் சரியா இருக்கான்னு பாரு என்ன க்ளோஸ் பண்றதுக்கு நீ நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க கரெக்டா ஆம்பளடா நீ அண்ணா உனக்கும் எனக்கும் என்ன பகன தான் தெரியல அத நீங்களே யோசிச்சு பாருங்க யோ நீ எல்லாம் ஹீரோயா only one flashback வெச்சிட்டு 20 25 இயர்ஸ்க்கு விரட்டிட்டு இருப்பீங்க அண்ணா நான் வில்லன்ல இதுவரைக்கும்
நூத்துக்கணக்கான மர்டர் பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணியிருக்கேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு கணக்கு வேணா? சைலன்ஸ்ல கூட வயலன்ஸை கிளப்புறடா நீ. சார் பொட்டுன்னு சுட்டுடுங்க. ஏண்டா விருந்தாளி பிறந்தவன விருந்தாளியா வந்தவன யாராவது சுடுவாங்களா? அந்த மாதிரி இவன் செய்ய மாட்டான். கிங்குடா இவன். என் பவரை காட்டுற உனக்கு. உங்க செஸ்ட்ல பெரிய தலைங்களுக்கு மட்டும்தான் பவர். ஆனா ஏன் கேம்ல சின்ன சின்ன சிப்பாயிங்க கூட கிங்கு மாதிரி. சும்மா டச் பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும். ஹலோ சேனா சார், நம்ம ஆளுங்களை பத்திரி போட்டு தள்ளிட்டான். அப்படியா? மை காட். இப்ப ரவுத்ரன் எங்க? அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு சார். ஆமா சார், நாங்க பத்திரியை மீட் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவன் ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான் சார். கண்டிப்பா அதுக்குள்ள ரவுத்ரன் சார் அவனை சும்மா விட மாட்டார் சார். அது எனக்கே தெரியும். பார்த்துட்டேன்ல சேனாவுக்கா. இப்ப ரவுத்ரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம ஆள கட்டி பிடிச்சி கதறி அழுகிறார் சார். Is that so? I knew he is highly skilled, but didn't expect him to be so emotional. இன்னும் கொஞ்சம் விட்டா உயிரே போயிடும் போல இருக்கு. நம்ம ஆளுங்க மேல அவ்வளவு உயிரா இருக்காரு சார். சரி, நான் அவர்கிட்ட பொறுமையா பேசிக்கிறேன். Take care of him. ரவுத்ரன், இப்ப புரியுதா? 20 பேர் 5 நிமிஷம். ஹனா, இப்ப கூட நான் தான் ஜெயிச்சேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, உன்னால ஒண்ணும் முடியாது. ஹேய், அப்படின்னு சேனா சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், இன்னமும் பத்ரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அவனை லேசா உசுப்பி விட்டா போதும் அப்படிங்கிறதுக்குள்ள 2 டசன் பேரையாவது க்ளோஸ் பண்ணிடுவான்னு பெட் கட்டினேன். பெட்டா? ஏதோ உன் தயவால ஒரு 50 பைசா ஜெயிச்சேன். THANX. என்ன சார் சொல்றா? ஸ்பெல்லிங் சொல்றா. எதுக்கு சார்? தேங்க்ஸ்க்கு. உங்களுக்கு தான் தெரியுமே. ஏய் சும்மாடா, கன்ஃபியூஸ் பண்றான்டா. 20 தாலி அறுத்திருக்கேன், 50 பைசா பெட்டுக்குறான். ஏம்பா, நீ தான் உலக லெவல்ல பெரிய கிரிமினலை பாத்திருக்கிய, உனக்கு என்ன? ஏய் ஏய், அவங்க கிட்ட எல்லாம் ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதுவே இவன் கிட்ட ரிவர்ஸ்ல இருக்கு. இங்க எப்படி வந்த? அதானே இப்போ இதுக்கு வந்த? ஹாஃப் அடே வாழ்ந்தாலும் ஆசைப்பட்டவன் கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு தாலி எடுத்துட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தாலி அறுக்க போறதில்ல, வயனோ நான் தாலியே காட்டிக்க போறதில்ல. அப்புறம் சின்ன வீடா இருக்கேங்கிறியா? நோ ப்ராப்ளம், சின்ன வீடோ பெரிய வீடோ
நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன? இப்படி பிடிக்கலங்கற மாதிரி லுக் குடுக்குறீங்களே? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி தலையில அடிச்சிட்டு யோசிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாயிண்டிங் ஏற்பட்டுச்சுனா என்ன யாராவது கிட்னாப் பண்ணி உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணாங்கனா இவ்ளோ அழகான பொண்ணா இருக்காளே, இவ்ளோ அன்பான பொண்ணா இருக்காளே, நம்ம மேல உயிரே வச்சிருக்காளே அப்படி இல்ல யோசிக்காம சட்டட சிங்காரன்னு சொல்லிடுங்க. அம்மா தாயே, உன் கைய நான் காலா நினைக்கிறேன். தயவு செய்து விட்டுடு. கைய நீங்க காலா நினைச்சா காலை நீங்க என்னவா நினைப்பீங்க? இல்ல இல்ல, கைய கையா நினைக்கணும், காலை காலா நினைக்கணும். ஏன் இப்படி மாத்தி மாத்தி நினைக்கிறீங்க? ஐயோ, துப்பாக்கியா துப்பாக்கியா நினைக்கணும், அதுல சுட்டுடக் கூடாது. அழகான பொண்ணுல நோ, உங்க மேல வச்சிருக்கிற உயிரை நீங்க எடுத்துடக் கூடாது. மறுபடியும் இந்த பக்கமே வர மாட்டேன் இன்னைக்கு. Yeah, everything is going good. Yeah. प्लीज कुछ काट दो। थैंक्स। यार कुछ एम्बुलेंस कर। ரொம்ப நாளா குடி இருக்கிற வீடு, நம்ம கார், பைக், ஒரு சாதாரண சைக்கிள், இப்படி ஜடபொருள்களுக்கும் நமக்கும் இடையில பெரிய மனசு வராத ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுதுன்னு சைக்காலஜி சொல்லுது. அதுக்கே அப்படின்னா நமக்கு தோ அந்த ஆக்சிடென்ட்லயே நான் போயிருந்தா என் கல்லறைக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க தானே? நீ சொல்றது புரியுது, பட் நான் என் ப்ரொஃபஷனுக்காக என் பேரண்ட்ஸ் பிரிஞ்சிருக்கிறவன். அது கஷ்டம்தான், பட் ஜெனரலா நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேர் பேரண்ட்ஸ் பிரிஞ்சு படிப்புக்காக ஹாஸ்டல்லையோ ஜாப்க்காக ஃபாரன்லயோ இருக்கிறது இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் வாழ்க்கை. அந்த இயற்கை எதிர்த்து வாழ்றது உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. உன் கவுன்சிலிங் இன்னும் இருக்கா? கண்ணா, இப்படி மொதட்ட யூஸ் பண்ணாமே இருந்தா துரு புடிச்சு போயிடும். அப்புறம் அவசர ஆத்திரத்துக்கு தேவைனா கெரசன்லாம் போட்டு அதை கிளீன் பண்ணி, அதுவாது பரவாயில்ல, ஒட்டடம்லாம் பிடிச்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதை தொடப்பு கட்டால அடிச்சு அதுக்கு யஜமானஸ்ய குமாரஸ்ய விஸ்வநாமதேயஸ்ய வருஷாப்தீஹ ஹிரண்யஸ்ரார்த பிண்ட பிரதானம் கரிஷ்யே ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரதனாய. இந்த மாதிரி காரியத்தை அந்த ரௌத்ரனுக்கு நாம ஏன் என்ன பண்ணாம இருக்கோம்? ஏண்டிலே சார், நான் அவனை எப்போ தூக்கிருப்பேன் சார்? அந்த கமிஷனர் தான் என்கவுண்டருக்கு பர்மிஷன். கமிஷனர் நான் தூக்குறேயா? ஹே, கெட் ரெடி, பாஸ் வரார். ஏதோ துட்டு குடுத்து உடைக்க வேண்டியதானே இந்த பில்டிங் மேல இருக்கிற கேஸ் எல்லாம். கேஷுவல் ஒன்னு இருந்தா தானப்பா உடைக்கிறதுக்கு. அப்ப இதெல்லாம் சும்மா ஒரு செட்டப் தான். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு இந்த ஊரையே நம்ப வச்சதுனால தான் நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இதுக்கே டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் நம்ம பத்திரிக்கை. சாரி சார், வாங்க சார், வாங்க சார். சர்மணஹ தர்ப்பயாமி 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 காசி கோத்ரோத்மஸ்ய. அடுத்த முதலமைச்சர் வாழ்க. வணக்கம். வாழ்க சார். மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. யோ மினிஸ்டர், ஜெயில இருக்கிற அந்த மூணு ஸ்மக்லர்ஸ் எப்ப ரிலீஸ் பண்ண போற? முயற்சி பண்ணிட்டு இருக்கு. மூணாம் தேதி அன்னைக்கு ஜெயில இருந்து அவங்கள கோர்ட்டு கூட்டிட்டு போறப்ப அவங்கள தூக்குறோம். அதை நான் பக்காவா பண்ணிடுவேன். ஆனா எனக்காக நீ அந்த ரௌத்ரனை
அது ஒரு கிளாடியேட்டர் வார். நானும் அவனும் நேருக்கு நேர் மோதறது. பத்ரி தாண்டா கிங்னு அவனை சொல்ல வச்சு அப்புறமா சாவடிப்பேன். ஆனா அந்த மூணு பேர் என் கையில கிடைக்கலன்னா நான் செத்ததுக்கு சமம். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ண. நிச்சயமா பண்ணிடலாம். என்ன ரிலீஸ் பண்ணுன்னா அவனுடைய கோரிக்கை புழல் மத்திய சிறையில் உள்ள மூணு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸையும் ரிலீஸ் பண்ணணுமா. இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏத்துக்கலன்னா இன்னும் 24 மணி நேரத்தில் என்ன க்ளோஸ் பண்றதா பத்ரி சொல்லியிருக்கான். என்ன வச்சே கேம் ஆடுறானுங்க? நிச்சயமா இது அந்த ரவுதரனோட வேலையா தான் இருக்கும். அவனா? எப்படிடா சுட்டுடுச்சே சார். சூப் சுடுமா? சுடுறதுக்கு என்ன துப்பாக்கியா? நோ சூப்டா. எஸ் குடி குடி குடி. தேங்க் யூ. உனக்கு ஏன் ஏன் அண்டில போந்தோம்? இது என் பிரஸ்டீஜரா? என்னடா டிஸ்டர்ப் பண்றோம்? டார்ச்சர் வாட் ஹேப்பன்? டார்ச்சர் பண்றடா. அன்னைக்கு அந்த ரவுத்ர எவ்வளவு பெரிய ஆளு தேடி வந்தாரு. அப்பவே காம்ப்ரமைஸ் ஆ போயிருக்கலாம். கோட்டை விட்டீங்களா சார்? போட்டுனு சுற்றுங்க சார். ஐ வில் ஷோ யூ. இந்த பத்ரி தான் நம்பர் 1 னு சார். அவன் ஏற்கனவே செத்து போட்டான் சார். ஏன்டா அப்படி பண்றான் அந்த ரவுத்ர? ஏன்டா அப்படி பண்றான்? Yeah, I'll give it to you. Please wait. Sir, DC. சொல்லியா? ஏன் பத்ரி அவசரப்பட்ட? பட்ஜெட் கூட்டத் தொடர் முடிஞ்சதும் மினிஸ்டர் வச்சு அந்த மூணு பேரையும் தூக்கலாம்னு பார்த்தா நீ அவசரப்பட்டு அந்த மினிஸ்ட்ரியை தூக்கிட்டே. டிசி அது இல்லை பத்ரி, நீ அவசரப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்ற. மூஞ்சிய கிட்ட கொண்டு வாய. எதுக்கு? செல்ல மூஞ்சி கிட்ட கொண்டு வா. என்ன பத்ரி இது? நீ எவ்வளவு துப்புனாலும் நான் வாங்கிக்குவேன். ஏன்னா அவ்வளவு வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட. கட் பண்றேன். யாரோ வர. டேய் யாரா நீங்க? யாரா நீங்க? சைலண்டா இருந்த வேலை கேக்குற முடிஞ்சிருக்கு. ஓவர் ஆபீஸ்ல போட்டுருவோம். ஏய் யாரா உங்களை அமுச்சது? போது நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்தியா? போது நிறுத்துங்க. தலையை சுத்தி பாந்தி வருது எனக்கு. ஏன் கர்ப்பமா இருக்கு? ஐயோ என்னால முடியலையே. இப்ப என்ன அந்த லஞ்ச லாவணி எல்எல் கோபால பத்ரியை வச்சு க்ளோஸ் பண்ணும். அவ்வளவுதானே? போனை போட. அவனே போன் பண்ணுவான். தோ பத்ரியை கூப்பிடுறாரே. உனக்கு எப்படியா தெரியும் அவனே கூப்பிடுவான்னு? இந்த கதைக்கு ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் நான் தான் பண்றேன். எனக்கு தெரியாதா? பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. கேப் விட்டா தானே அவன் பேசுவான். இப்போ ஹலோ ஹலோ. யோ மினிஸ்டர் சொல்ல பத்ரி. என்ன டபுள் கேம் ஆடுறியா பத்ரி? டென்ஷன் ஆகாத. இப்ப நம்ம வேலை ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன ரிலீஸ் பண்ணா போதும். அடுத்த நிமிஷம் அந்த மூணு பேரும் உன் கையில. அப்படி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த டிசிய க்ளோஸ் பண்ணணும். அட டிசிய க்ளோஸ் பண்ணணும்யா. என்னயா இரும்பு எடுத்து இரும்பு அடிக்க சொல்ற? அதான்யா எனக்கும் புரியல. என்ன இளவுக்கு அப்படி சொல்றான்னு? இல்ல இல்ல சொல்றாரு சொல்றாருன்னு. ஹலோ. இல்ல இல்ல மரியாதை பேசுறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன். டிசி எப்ப க்ளோஸ் பண்றான்னு கேட்டுக்கிறேன். அது டிசி கிட்ட கேளு. உனக்கு என்ன வயல பிளாஸ்டர் இருக்கு? யோ என்னயா அது?
இவன் ஒண்ணா புடிச்சு வச்சிட்டு ஒண்ணா பத்திரி க்ளோஸ் பண்ணா என்ன இவன் ரிலீஸ் பண்றேங்கனா அட என்ன கன்றாவியா அது ஐயா இந்த கடத்தல பத்தி என்ன நினைக்கிறீங்க வெடிச்சதியா வீடு இல்லடா என் மனசுடா என் இதயம்டா போங்க சார் உங்க டயலாக் கூப்பிட சார் ஹேய் அரை இந்த ஐந்து மரு நேம் ஐனா அரமல் கிடுங்க வீர பின்ன நெக்கு தோப்பஞ்ச சார் அப்பா கட்டாயத்துல இருக்கும் இந்த விஷயம் பிரஸ்க்கோ மீடியாக்கோ இமிடியேட்டா தெரியாம நீங்க பாத்துக்கணும் அந்த மினிஸ்டர் மட்டும் தண்டிக்காம விட்டீங்களே சார் மினிஸ்டருக்கு மூச்சு திணறும் போது என்ன செய்வாரு பஃப் யூஸ் பண்ணுவார் சார் அந்த இன்ஹேலர்ல ஹைட்ரஜன் சயனைட் 12 ml mix பண்ணிருக்கேன் அதை அவர் இன்னொரு முறை சுவாசிக்கும் போது மரணம் சம்பவிக்கும் மறுநாள் மந்திரி சார் நீங்க வெளியில போய் உண்மையை சொன்னீங்கனா சொன்ன வேகத்திலேயே நீங்க உள்ள போக வேண்டியதா இருக்கும் ஏன்னா நீங்களும் பத்ரியும் பேசின டேப் ஆதாரங்களை நான் மீடியாவுக்கு கொடுத்துருவேன் அப்புறம் என்ன ஒன்று தெரியுங்களே ஹலோ எப்படி டிசி ஃபேமிலிக்கு அந்த பணத்தை அனுப்பிடுங்க ஓகே சார் இது வந்து என்ன எப்போ ரிலீஸ் பண்ண போற இவர் என்ன புதுப்பட ஆடியோ சிடியா என்ன சத்யந்தர்ல ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்றதுக்கு ஓடி போங்க சார் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் தெரிஞ்சா ஏன் கேட்க போறீங்க நான் உனக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கேன் நீ என் குடும்பத்தை காப்பாத்தி சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிருக்க இப்ப என்னையும் ரிலீஸ் பண்றேங்கிற உன்னால எப்படி என்ன மன்னிக்க முடியுது புரியல ஓடி போங்க ரொம்ப தேங்க்ஸ் இது எனக்கு பிடிக்காது சாரி ஆனா அவருக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் போங்க ரவுத்ரன் நியூஸ் பார்த்தல டிசிய க்ளோஸ் பண்ணிட்டேன் மினிஸ்டர் எப்ப ரிலீஸ் பண்றா சாரி நேத்து நைட்டே நான் அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன் அநேகமா அவரு ஷிட் யா இந்நேரம் அவரு டாய்லெட்ல கூட இருக்கலாம் அப்ப அந்த மூணு பேரு அவங்க மூணு பேரும் காலங்காத்திலே முடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் am I right yeah what he say morning sir come on bill பண்ணி hello badri macha ena mujhe mele constipation ha hey badri on your fingers and sit in the corner hey, you bloody idiot enough of you throwing the ball around now let me knock his you stupid ass we know your thoughts in Tamil Nadu you're losing yourself to Radran he is a real hero man hi Radran you know bad girls need love too போட்டு ஊர் சோனல ஆட்டே போட்டு ஓ சோனல ஓட்டே போடாதே
பனி குருகி லோகமே அழியும் விழிப்புணர்வு ஏற்பட வேணும் சோனல சேட்டைய போட்டு ஊர் சோனல ஆட்டைய போட்டு ஓம் சோனல ஓட்டைய போடாதே சாவி போட்டு பூட்ட கலப்பு சவுண்டு போட்டு பாட்ட கலப்பு ஆட்டம் போட்டு சூட்ட கலப்பாதே ஒரே ஒரு புழுவா மிச்சப்படுமா எத்தனையோ எதிரிகளை அழிச்சிட்டு இப்ப நீங்க நம்பர் ஒன் தாதா இருக்கீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதா ஒன்னே ஒண்ணுதான் என் மரணம் அது உங்க கையால தான் What is this? நீங்க எனக்கு எல்லாமே நல்லது தானே பண்ணிருக்கீங்க நான் ஏன் உங்களை க்ளோஸ் பண்றேன் நீங்களும் இதுவரைக்கும் எனக்கு நல்லது தான் பண்ணிருக்கீங்க ஆனா இப்ப நான் பண்ண போற ஒரே நல்லது ஏன் சிரிக்கிற நீ நிச்சயம் மாதிரிய க்ளோஸ் பண்ணிடுவ ஏன் வர சுட்டீங்க நீ ஏன் என்ன சுடல உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உண்மையை சொல்லுங்க அவன் ஒரு கிரிமினல் அப்ப நீங்க நான் போலீஸ் இன்னுமா ஆமாண்டா ஹலோ ஹலோ ஏய் பார்த்தல பார்த்தலடா நான் டென்ஷன் ஆகாத பார்த்தல இல்லையே சார் அப்புறம் பார்க்காத மாதிரி பாவல பண்றேன் நோ சார் நெக்ஸ்ட் நான் தான் பயந்து
டென்ஷன் ஆனன்னு நினைச்சியா? வேணாம் பத்ரி, வேணாம். கூட இருக்கிறவங்களையே க்ளோஸ் பண்றானே ஓடிய. அந்த ரவுத்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறானே. ஏய், என்ன சொல்றான் கேளு. சொல்லு. சிவராஜ் அவர்களின் பூத உடல் இன்று மாலை. பூத உடல் சரியா தான் போட்டிருக்கானுங்க. உள்ள வந்து உட்கார்ந்து எங்கே அவங்க கூட வந்த ஆளு யூரின் பாஸ் பண்ணிட்டு வரானு போனா ஃபெயில் ஆயிட்டான் போல இருக்கு. இன்னும் ஜோக்கு வேற என்ன வேணும்? சார், எனக்கு ஒரு லாஜும் அவனுக்கு ஒரு சுமாலும், அவனுக்கு சுமாலே போதும். வாங்கிச்சா படங்க பெருசு. இன்னைக்கு ஒரு ரோஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஏன், என்னப்பா சொல்ற? வேஷ்டி கட்டினா ஜட்டி போடணும், இல்ல கொஞ்சோண்டு கோமணம் மாதிரி கட்டணும். செட்ட கிழிக்கு கூண்ட இருக்கு. நான் கட் பண்ணி கூப்பிடுறேன். பெருசு பில்லு நான் தான் சேர்றானுங்க பாரு. நான் தான் பில்ல கொடுப்பேன். பில் கிளின்டனோட சர கட்சா கூட பில்ல நான் தான் கொடுப்பேன். அப்படி நீ பில்ல குடிச்சா உன் பல்ல நான் தான் உடைப்பேன். அப்படி நீ குடுத்தீனா உன் பல்ல நான் உடைப்பேன். எனக்கு தான் பல்லே இல்லையா ஐயா? பல்லு இல்லாதத்துக்கு நீ என்னத்துக்கு பில்ல குடுக்குற? மயிரே இல்லாத மண்டக்கார நீ எதுக்கு பில்ல குடுக்குற? வேணாம், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதான் உன் பொண்டாட்டி இங்க ஓனரோட ஓடுறதுலயே தெரியும். எங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கணும் அங்கெல்லாம் நான் தான் பில்ல குடுத்திருக்கேன். வேஸ்டி போட்டு சத்தியம் பண்ணவா? வேணாம், அந்த கன்றாவிக்கு நீயே பில்ல கொடு. நமக்கு பணம் மிச்சம். நான் சொன்ன மாதிரி பில்ல நான் குடுத்துட்டேன். இப்ப துட்ட நீ கொடு. யாரு யாரு வேணாங்க? ஏம்பா டிப்ஸுக்கு சில்லற இருக்கா? ஏண்டா எப்போ பில்ல மட்டும் நான் தான். கேளுங்க. ஹலோ, இது உங்க செல்லா? இந்த மொபைல் யாருதுன்னு கேளுங்க. என்ன பண்றதா? அடுத்த முகூர்த்தத்திலே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஓகே சார். இடியட்ஸ். அள்ளிட்டு வாங்கடா அவளை. இது வேற மாதிரி இருக்கு. அத பாரு. இதுவும் இல்ல. ஃபாலோ மீ. யூ ஃபாலோ மீ. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க செல் ஒரே ஒரு கால். தேங்க்ஸ். ஐயோ. எங்க போய் சொல்றது? ஹாய். இங்க எங்க? ஐயோ, இருக்க மாட்டேங்கறாங்களே. ஹலோ, டோன்ட் வரி, நாங்களும் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். இங்க நாங்க இப்போ கார் பார்க்கிங்ல இருக்கோம். கீழே வந்துடுறீங்களா? இதோ இப்போ வந்துடுறோம் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். என்ன சொல்றோம்? செல்போன் தானே? இதோ பாருங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்து பார்க்க கூட வண்டிய. Hi, I'm Vinita Vanindran, Thailand Chinko's personal secretary. I spoke to you on the phone, no? நாங்க பத்ரிட்ட கொடுத்த அசைன்மென்ட் நீங்க முடிச்சு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்லைடு சோப்பு விளம்பரம் எல்லாம் போதும். மெயின் பிக்சர் பார்க்கலாமா? By all means. This is for your conviction. அந்த மூணு பேரை நான் பார்க்கலாமா? For my confirmation. Hi. Hi. Chinko, the confirmation is done.
யா 300 பில்லியன் சவுகர்பேட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு நீங்க இந்த மூணு பேரையும் அங்க சேர்த்துட்டு உங்க பணத்தை நீங்க வாங்கிக்கலாம் உங்க செல்போன் ரிங் ஆகுது பாருங்க பத்ரி காலிங் ஹலோ ஆ சுனி சுனி சுனிதா சார் ஆ வினிதா சார் ஆ வினிதா அந்த மூணு பேரும் என் கைக்கு வந்துட்டாங்க இதோ இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க வாட் ஷாக் ஆகிறதுக்கு பதிலா ஒரு சாக்கு முட்டையில 300 கோடியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மூணு பேரையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க ஓகே ஓகே ஐ வில் டு தட் இன்டர்நேஷனல் ஃப்ராடா இருக்கா ம் அதான் பத்ரி அதே பத்ரி ஹலோ என்ன பங்காளி எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த நாலு பேரோட சந்தோஷமா இருக்கேன் பங்காளி நாலு பேரா இல்ல மூணு பேரா பங்காளி நாலாவதா தாய்லாந்துல இருந்து வினிதா வினிதா வனீந்திரன் ஆ வினிதா வனீந்திரன் ஒருத்தர் வந்திருக்காங்க அங்கயா என்கிட்ட இருக்கிற மூணு பேர் உங்ககிட்ட இருக்கறதா நீ சொன்ன பொய் அவங்க நம்பாம எவ்வளவு யுஎஸ் டாலர மாத்தணும்னா ஒரு 300 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நடுவுல ஒபாமா வச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட் நீங்க வாசிக்கிறது சாதாரண நியூஸ் இப்போ நாங்க போட போறது ஸ்க்ரோலிங்ல ஃபிளாஷ் நியூஸ் ஏய் ம் ஹலோ மெர்சி ம் எஸ் ஐ அம் வெரி மச் ஹியர் என்ன வில்ல இவ அட்ரஸ் கொடுத்தா நானே வந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண சீன் தானே என்ன யாராவது கிட்னாப் பண்ணி வெச்சிட்டு உன்ன மிரட்டுனாங்கனா சுட்டுடு சிங்காரோனு நீ சொல்ல போறது இந்த முட்டாள்களுக்கு தெரியாதே அது அப்படி ஆட்டங்கு உன்கிட்ட இருந்த இந்த துப்பாக்கியை சுட்டது இப்போ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா ஆசைப்பட்டவன் கூட வாழ்ந்து அவனோட குழந்தைய சுமக்குறது ஒரு நார்மல் பொண்ணோட வேலை ஆனா நான் ஒரு ஸ்பெஷல் பொண்ணு இல்லையா உன்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை என் மனசுக்குள்ள கன்சீவ் பண்ணிக்கிறேன் I'm going to miss you, Pa. Missy? But I love you. I love you too. Missy! Missy? Hey, just to be Rodrin's orders. That's what our boss told. What bothering has been? Sir, Rodrin vandu irukka sir. ரிங் போஸ் சார் யமான மூணு பார்ட்ட வந்திருக்கு பாரு ஹலோ
பாக்குற பார்வையே கொஞ்சம் டேஞ்சரா இருக்க. மெர்சிய மேல கொட்டிடுவாங்கடா. She is not picking up the phone. எங்க பாஸ் லைன்ல இருக்கார். என்னமா? He wants to talk to you. இப்போ எல்லாரும் நம்ம லைனுக்கு வந்துதானே ஆகணும். அந்த அப்பவே சொன்னல. சிங்கியோ. யா யா they are all with me. So when are you going to transfer the money? Huh? I can't hear you. I'll call you back. Now you understand who is number one? Huh? Hey, get your finger and sit in one corner. Hey Fernandez. சவுக்கார் பேட்ல இருந்து நம்ம பண்ண ட்ரான்ஸ்பர் ஆகுதான்னு செக் பண்ணு. இன்னைக்கு கதை க்ளோஸ் தான். Hey, hey, everyone, drop your gun. What are you looking at? Just do what I'm saying. உங்களுக்கு வேற தனியா சப்டைட்டில் போடணுமா? பீசுகளை கண்ண வெளியே. சார், பொட்டுன்னு சுட்டுங்க. Come on. ஏய், போடுறா. சரி, எனக்கு என்ன? ஏடா ஷாக் கொடுத்த என்ன சாகடிக்கிறீங்க? You are an eccentric, but his plans of action are excellent. You better lick his shoes and learn the techniques to be number one. மெர்சி வேணாமா? வேணாம் 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 வேணாம். Drop your guns. No, 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 no. Throw your guns. Throw it. Hey, Raudran. Inga paara. Badriyoda power paathiya? Ha? Ganna kila poda. Podu ganna. Risk edukada. Ivana sutta enna nadakku theriyuma? No. Ganna kila podi illana ivana suttuduva. Podu. No, Raudran. No. Kila podu thoda. No. Podu. Ai. இவங்க மூணு பேரும் 300 கோடி இல்லடா. என் மானம் மரியாதை போச்சு. ஒண்ணும் இல்ல, இனி ஒண்ணும் இல்ல. நம்பர் ஒன் இருந்து என்ன நாசமாக்கிட்டியடா. என்னைய சுட்டுடு, என்னைய சுட்டுடு. சாகணும்னு ஆசை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் கொள்ளணும்.
உனக்கு ஏன் இந்த கொலவெறி? என்னடா உன் ஃபிளாஷ்பேக்? நீயே யோசிச்சு பாரு. எப்படி எப்படி இது வரைக்கும் நூத்து கணக்கான மர்டர் பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணியிருக்கேன், இதுல இந்த இந்த ரவுதரன் யாருன்னு தெரியலையே. இந்த ரவுதரன் யாருன்னா கிரிமினல்களுக்கு இந்த ரவுதரன் பத்ரி ரவுதரன் பத்ரி பத்தி உனக்கு தெரியாது. Hello, can you hear me? Send the helicopter. Quick! This is Badri here. Hey! Helicopter! மண்டையில் ஏறிச்சுனா நீ பாதி பணமாயிடுவேன், மீதிய நான் யாரு நாக்கிடுவேன். Hey! பாத்தீங்களா? பாத்தீங்களாடா? நான் யாருன்னு இப்ப தெரியுதா? Come down! Come! Come! Come down! Lada, 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 please!
மிஸ்டர் ரவுத்ரன் மாதிரி ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் நம்ம டிபார்ட்மெண்ட் இழக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறத பத்தி வாட் டோன்ட் யூ கன்சிடர் இட்?